இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய பாதுகாவலாகிய புனித அன்னம்மாளுடைய திருவிழாவை தொடங்கப் போகின்றோம். இந்த திருப்பலியின் பின் கொடியேற்றி நாம் இந்த நவ நாட்களை தொடங்கப் போகின்றோம். ஜூலை 26ஆம் தேதி ஜோவாக்கிம் அண்ணா அன்னம்மாள் இருவருடைய திருவிழாவையும் நாம் கொண்டாடுவோம். ஜோவாக்கிம் அண்ணா அன்னம்மாள் இவர்கள் இருவரும் அன்னை மரியாளின் பெற்றோர்கள். இறை இயேசுவின் தாத்தா பாட்டி. அவர்கள் ஒரு குடும்பத்தினர். இன்று நாம் நம்முடைய பாதுகாவலி ஆகிய புனித அன்னம்மாளை அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். அன்னை மரியாளின் பெற்றோர்கள் ஜோவாக்கிம் அன்னம்மாள் இவர்களை பற்றி நற்செய்தியில் நாம் வாசிக்க முடியாது. அவர்களை பற்றி நற்செய்தியில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் நிறைய நற்செய்திகள் நிறைய பேர் எழுதியிருக்கின்றார்கள். நமக்கு 4, மேத்யூ, மார்க், லூக், ஜான், அவர்களை தவிர இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கின்றார்கள். ஜேம்ஸ் யானி யாக்கோபு கூட ஒரு நற்செய்தி எழுதியிருக்கின்றார். அந்த நற்செய்தியில் அவர் அன்னை மரியாளின் பெற்றோர்களை பற்றி அவருடைய நற்செய்தியில் எழுதியிருக்கின்றார். அவருடைய பெற்றோர்கள் ஜோவாக்கிம் அன்னம்மாள். அவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அன்னை மரியாளை எப்படி பெற்றெடுத்தார்கள் என்று அப்படிப்பட்ட விளக்கங்கள் நமக்கு அந்த நற்செய்தியிலிருந்து, யாக்கோபின் நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். அன்னை மரியாளின் அம்மா அன்னம்மாள், அண்ணா, அந்த பெயருடைய அர்த்தம் God is gracious, இறைவன் அருள் நிறைந்தவராக, அருள் பொழிகின்றவராக இருக்கின்றார் என்பது அர்த்தம். ஜோவாக்கிம் என்பது யாவே ப்ரிப்பேர்ஸ், இறைவன் எல்லாம் செயல்படுத்துகின்றார், அப்படிப்பட்ட அர்த்தம். எனவே இன்று நாம் அன்னம்மாளை பற்றி, புனித அன்னம்மாளை பற்றி நாம் சிந்திப்போம் என்றால் இவைகளையெல்லாம் வைத்து தான் நாம் சிந்திக்க முடியும். அன்னம்மாள், புனித அன்னம்மாளுடைய மேன்மையை, மகத்துவத்தை நாம் எப்படி அறிய முடியும்? ஒரு நல்ல காரணம் நம்மிடம் இருக்கின்றது. அன்னை மரியாள் இறை இயேசுவின் தாய், கடவுளின் தாய். எனவே இறைவன் கடவுளின் தாயை பெற்றெடுக்கும் ஒரு தாய், உண்மையிலுமாக இறை அருளால் நிறைந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். எனவே புனித அன்னம்மாள் நம்முடைய பாதுகாவலி, இறை அருளால் நிறைந்தவள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், இறைவனுக்கு சொந்தமானவள். அது மட்டுமல்ல, அவள் இறை பற்றுதல் உள்ளவள். இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள், இறை அன்பில் எப்போது நிலைத்து நின்றவள், ஜப வாழ்க்கை மூலம் இறைவனை எப்போதும் உணர்ந்து அனுபவித்து வாழ்க்கை நடத்தியவள், தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்க்கை நடத்தியவள். எனவே அவள் அது புனித அன்னம்மாள் நமக்கு அது ஒரு பெரிய மாதிரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அவள் ஒரு பெரிய மாதிரி என்பதை நான் விசுவசிக்கின்றேன். இந்த நற்செய்தியிலே நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? இறை இயேசுவின் உறவினர்கள், இறை இயேசு அன்னை மரியாளின் அன்னை அன்னம்மாள், அவருடைய தந்தை ஜோவாக்கிம், அவர்கள் இறை இயேசுவின் உறவினர்கள்.
இயேசுவின் தாத்தா பாட்டி. ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் என்ன கேட்கின்றோம்? இயேசுவின் அன்னை மரியாள், அவருடைய சீடர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அவரை பார்க்க வந்தார்கள். யாரோ அந்த அன்னை மரியாளையும் சகோதர சகோதரிகளையும் பார்த்துவிட்டு அவருக்கு புரிந்தது, இது இயேசுவின் தாய், இயேசுவை பெற்றெடுத்தவள் என்று அறிந்து கொண்டு இயேசுவிடம் சென்று அவள் சொல்வது, இதோ உன் தாய், உன்னுடைய சகோதர சகோதரிகள் உம்மை காணும் வேண்டி வெளியில் காத்து இருக்கின்றார்கள் என்றார்கள். உடனே இயேசு என்ன சொன்னார்? யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், யார் என்னுடைய உறவினர்கள்? இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்க்கை நடத்துபவர்கள்தான் என் உறவினர்கள், என் குடும்பத்தினர், என் தாய் தந்தையர் என்று இறை இயேசு சொல்கின்றார். எனவே இன்றைய நற்செய்தியை எடுத்துக்கொண்டு இறை இயேசுவின் உறவினர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரே சொல்கின்றார், இறை வார்த்தையை கேட்டு கடைபிடித்து அதன்படி வாழ்க்கை நடத்துபவர்கள்தான் என் உறவினர்கள் என்று அவர் சொல்லும் போது இறை இயேசுவின் பாட்டி அன்னை மரியாளின் அன்னை புனித அன்னம்மாள் உண்மையிலுமாக இறைவனின் வார்த்தையை கேட்டு கடைபிடித்து அதன்படி வாழ்க்கை நடத்தியவர்கள் என்பதில் ஒரு சந்தேகமுமே இல்லை. எனவே நம்முடைய பாதுகாவலியாகிய புனித அன்னம்மாள் இறை வார்த்தைப்படி வாழ்க்கை நடத்தியவள், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்தவள் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த யாக்கோபின் நற்செய்தியின்படி நாம் அறிவது என்னவென்றால், அன்னை புனித அன்னம்மாள் ஜோக்கிமோடு அவருடைய திருமணம் நடந்தது. அதன்பின் நிறைய நாட்களாக அவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கவில்லை. முதிய வயதில் அவர்கள் இருந்தபோதும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நினைத்தபடி நடக்காமல் இருந்தாலும், அவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லாமல் இருந்தபோதும் அவர்கள் இறைவனை வேண்டி, இறைவனுக்கு பணிந்து, இறைவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல பக்தியான வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். எனவேதான் இறைவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் சில நேரங்களில் என்ன நினைப்போம்? நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால் நாம் இறை பற்றுதலை விட்டு விடுகிறோம். ஜெபம் செய்வதில் என்ன பயன்? கோவில் போறதில் என்ன பயன்? நான் மன்றாடி கேட்கும் வரங்கள் எனக்கு கிடைக்கவில்லையே, நான் இனி கோவிலுக்கு போக மாட்டேன், அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதில் வருகின்றது. அதன்படி நாம் செயல்படுகின்றோம். நிறைய பேர்கள் கோவில் வருவது, திருப்பலிக்கு வருவது, ஜபம் செய்வது, அதையெல்லாம் நிறுத்திவிடுகிறார்கள். அவர்களிடம் ஏன் இப்படி நிறுத்திவிட்டாய் என்று கேட்டால், என்ன பயன் கோயிலுக்கு வந்து, நான் கேட்பது நான் ஜபித்தது ஒன்றும் நடைபெறவில்லையே என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இன்று புனித அன்னம்மாளின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது நாம் காண்பது என்ன? அன்னம்மாள் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறை பற்றுதலில் எப்போதும் ஒன்றாயிருக்கின்றாள். தான் விரும்பியது நடக்காவிட்டாலும் இறைவனின் சித்தத்தை ஏற்று அதன்படி வாழ்க்கை நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கின்றாள். எனவேதான் இறைவன் அவரை ஆசீர்வதிக்கின்றார், அவரை தேர்ந்தெடுக்கின்றார், அவரை இறைவனின் தாய்க்கு தாயாக தேர்ந்தெடுக்கின்றார். எவ்வளோ பெரிய வரம், எவ்வளோ பெரிய அருள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே புனித அன்னம்மாள் தன்னுடைய பக்தியாலும் இறை பற்றுதலாலும் இறைவனின் சித்தத்தை ஏற்று நடைமுறையில் காண்பதாலும் இறைவனின் வார்த்தைப்படி அவள் வாழ்க்கை நடத்தியதால் தான் இறைவன் அவரை தேர்ந்தெடுக்கின்றார், இயேசுவின் உறவினராக மாற்றுகின்றார்.
எனவே அவர்களுக்கு முதிய வயதில் பிள்ளை பேறு கிடைக்கிறது. அந்த பிள்ளை ஒரு புனிதமான பிள்ளை. இறைவனின் சித்தத்தால் அவர்கள் மரியாளின் பெற்றோர்களாக மாறுகின்றார்கள். மரியா அன்னை மரியாளை பெற்றெடுக்கின்றார்கள். புனித அன்னம்மாள் தன்னுடைய மகள் மரியாளை பக்தியிலும் இறையேசுவின் பற்றுதலிலும் இறைவனின் பற்றுதலிலும் அவள் அவர்களை நடத்தி வருகின்றார்கள். எனவேதான் புனித நமது தேவதாய் அன்னை மரியாள் இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொள்வதில் எளிதாக இருக்கின்றது. கப்ரியல் தூதுவர் அவருக்கு வந்து இறைவனின் சித்தத்தை எடுத்து கூறியதும் நம்முடைய அன்னை இது எப்படி நடக்கும் என்று கேட்டால் தூதுவர் சொன்னார், தூய ஆவியாரின் வரத்தால் இது நடக்கும் என்று சொன்னதும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதோ உன்னுடைய அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவுது என்று கூறுகின்றாள். அப்படி கூறுவதற்கு அவளுக்கு படித்து கொடுத்தது, அவளுக்கு முன்மாதிரியாக இருந்து வாழ்க்கையை நடத்த, இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ள, இறை உறவில் நிலைத்திருக்க, இறை வார்த்தையின்படி செயல்பட கற்றுக் கொடுத்தது புனித அன்னம்மாள் அவருடைய தாய், நம்முடைய பாதுகாவலி. எனவே ஒவ்வொரு பங்குக்கும் பாதுகாவலர் பாதுகாவலியர் கொடுக்கப்படுகின்றது. அது எதற்காக? நம்முடைய பங்குள்ள பாதுகாவலியை முன்மாதிரியாக வைத்து அவர் எப்படி வாழ்க்கை நடத்தினாரோ அப்படி நாமும் ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய பங்குக்கு பாதுகாவலியாக புனித அன்னம்மாளை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று நாம் அந்த புனித அன்னம்மாளுடைய அந்த திருவிழாவை தொடங்குகின்றோம். அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவள் வாழ்ந்தது போல் நாமும் வாழ முயற்சி செய்ய வேண்டும். இறை பற்றுதலோடு இருப்பது, இறை நம்பிக்கையில் நிலைத்து நிற்பது, இறை வார்த்தையின்படி வாழ்க்கை நடத்துவது, பிறருக்காக வாழ்வது, தன்னுடைய வாழ்க்கையில் வரும் எல்லாவித சந்தர்ப்பங்களையும் இறைவனின் சித்தம் என்று ஏற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாம் நம்முடைய பாதுகாவலி புனித அன்னம்மாளுடைய வாழ்க்கையில் காண்கின்றோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடத்த வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அது மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை ஒரு குடும்பத்தை நல்ல முறையாக நடத்தி வந்தால் குடும்பம் மேன்மையானது. ஏனென்றால் இறைவனின் குடும்பத்தின் சாயலில் நாம் ஒவ்வொருவரும் குடும்பமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் தந்தை மகன் தூயாவி அன்பான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் சாயலில் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு குடும்பம், அன்பினால் அந்த குடும்பம் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு புனித அன்னம்மாள் தன் குடும்ப வாழ்க்கையை நடத்தி நமக்கு காட்டுகின்றாள். அந்த குடும்பத்தில் பிள்ளை பேர் இல்லாத இருந்த போதும் அவள் மகிழ்ச்சியாக தன்னுடைய கணவர் ஜோக்கிமோடு சேர்ந்து ஒரு நல்ல திருப்தியான மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துகின்றார்கள். எனவே நாமும் நம்முடைய குடும்பங்களில் கணவன் மனைவி அம்மா அப்பா பிள்ளைகள் நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்த முன்வர வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் சில பேர் நடக்காது. நாம் கேட்பது சில சமயங்களில் நமக்கு கொடுக்கப்படாது. அந்த நேரத்திலும் புனித அன்னம்மாளை போல் நாம் இறைவனின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு நல்ல மனத்தோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனுக்கு இறைவனை போற்றி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் முன்வந்தோம் என்றால் நாம் கேட்ட பொருட்கள் கிடைக்காமல் இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு திருப்தியோடு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சில நேரங்களில் நாம் கேட்டது கிடைத்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுவது, இறைவனோடு சேர்ந்து ஒன்றிப்பில் வாழ்வது, அதுதான் நமக்கு மகிழ்ச்சி தருமே தவிர இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருட்கள் நமக்கு கிடைத்தாலும் அது நமக்கு அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை அது ஒருபோதும் தர முடியாது. அதை உணர்ந்துதான் புனித அன்னம்மாள்
இறைவனின் சித்தத்தை ஏற்று கொண்டு வர நல்ல வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய பிள்ளைகளை கணவரை நல்ல முறையில் பார்த்து, பிள்ளைகளை நல்ல முறையில் பார்த்து, நல்ல வழியில் அவர்களை எடுத்து சென்று உற்றார் சுற்றுவட்டம் இருக்கும் மக்களோடு சேர்ந்து அன்போடு வாழ்க்கை நடத்தி வந்திருந்தாள். எனவேதான் அவள் இறைவனின் தாய்க்கு தாயாக இறைவன் அவரை தேர்ந்தெடுத்திருந்தார். நாமும் அப்படி இந்த பங்கில், உளுத்தூர் என்ற இந்த பங்கில், புனித அன்னம்மாளுடைய இந்த பங்கில் நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரோடும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒன்றிப்பில் வாழ்க்கை நடத்த நாம் முன்வர வேண்டும். இந்த பங்கில் புனித அன்னம்மாள் எப்படி தன்னுடைய குடும்பத்தை ஒன்றாய் வைத்திருந்தாளோ, பிரச்சனைகளின் போதிலும் அன்பால், தியாக உணர்வால் ஒன்றாய் இருந்து வாழ்க்கை நடத்தினாலோ, அதை போல் நம்முடைய இந்த பங்கிலும் ஒற்றுமை இருக்க வேண்டும். நான் அந்த இடத்தில் உள்ளவன், நான் இவர்கள் இந்த இடத்தில் உள்ளவர்கள் என்று வேறுபட்டு இருந்தால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. இறைவனின் ஆவி நமக்கு கிடைத்துள்ளது. திருமுழுக்கு வழியாக நாம் இறைவனின் ஆவியினால் இறைவனின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். இறைவனை தந்தை என்று அழைக்கின்றோம், அழைக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. தூய ஆவியின் உறவிடமாக மாறுகின்றோம். திருச்சபையின் அங்கத்தினர், யானி இறைவன் இயேசுவின் உடலின் அங்கத்தினர்களாக நாம் மாறுகின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் திருமுழுக்கு வழியாக தொடங்கியுள்ளோம். எனவே அந்த திருமுழுக்கு வழியாக இறைவனை தந்தை என்று ஏற்றுக்கொண்டு, எல்லோரையும் சகோதர சகோதரிகள் என்று ஏற்றுக்கொண்டு, ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் முன்வந்திருக்கின்றோம் என்றால், நம்மிடம் பிரிவினைகள், பிளவுகள் எந்த காரணத்தாலும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அழைக்க முடியாது. எனவேதான் இது ரொம்ப முக்கியம். நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கின்றோம் என்றால் எல்லோரையும் ஒன்றாய் சேர்த்து ஒற்றுமையுடன் ஒரே குடும்பமாய் ஒரே பங்கால் நாம் வாழ்க்கை நடத்தினால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அழைக்க முடியும். அந்த அருள், இறை அருள் நமக்கு கிடைக்கும். நாம் எப்போது வேறுபட்டு இருக்கின்றோமோ இறை அருள் ஒருபோதும் நமக்கு கிடைக்காது. நான் அதை இன்று உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இன்று நீங்கள் புனித அன்னம்மாளின் திருவிழாவை தொடங்குகின்றீர்கள். அந்த அன்னம்மாளின் வாழ்க்கையை பார்த்து கொண்டு, அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, அந்த உறவு, இறை உறவில் ஒன்று சேர்ந்து ஒரே மக்களாய், ஒரே பங்கில் உள்ள மக்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் இன்று உறுதியாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக நாம் இந்த திருப்பலியின் போது இறைவனை வேண்டுவோம் என்று எவ்வளவு நல்ல ஒரு கெபி உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் லூர்து மாதா என்னும் சகாய மாதா அவர்கள் ரெண்டு பேரும் இருக்கின்றார்கள். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுடைய ஜபங்களை கேட்டு, உங்களுக்கு இறைவனிடமிருந்து அருள் வரம் பொழிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை நாம் இன்று ஆசீர்வதிக்கின்றோம். கொடியேற்றி நம்முடைய திருவிழாவை நாம் தொடங்க இருக்கின்றோம். இந்த நாட்களிலே, இந்த நவ நாட்களிலே நீங்கள் உங்களிடம் இருக்கும் அந்த பிரிவினைகளை, வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஒரு நல்ல, பெரிய நல்ல முன்மாதிரியான கிறிஸ்தவம் நிறைந்து ஒளியும் அப்படிப்பட்ட ஒரு பங்காக மாற்ற நீங்கள் இந்த நாட்களிலே, இந்த நவ நாட்களிலே ஒன்று சேர்ந்து ஜெபித்து மன்றாடும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன்.